முருகாச்சரணம் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 450வது பாட்டு 450. திருவண்ணாமலை திரு அருணைங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடின பாட்டு. இந்த பாட்டு ரொம்பவும் சின்ன பாட்டு, மொத்தமே வந்து 4 வரி தான். அருணகிரிநாதர் 4 வரி பாட்டும் எழுதியிருக்கார், 40 வரி பாடல்களும் எழுதியிருக்கார். சில பாடல் சில திருப்புகள் எடுத்தோன்னா 6-7 பக்கம் பழனி பாட்டை எடுத்தோன்னாக்கா ஒரு பழனியில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 240 வரிகள் கொண்டது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாடல்களும் எழுதியிருக்கார். இப்போது இந்த திருவருணை பாடல் இரவு பகல் பலகாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இதை குருஜி நமக்கு சாம ராகத்தில் கண்ட சாப்பு தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். திருவண்ணாமலை பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் ஒன்று. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு எடுக்கிற போது அக்னி க்ஷேத்திரம் வந்து திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை மீது 79 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அருணகிரியார் இருந்த ஊர் திருவண்ணாமலை. அவருக்கு முருகன் பாடுன்னு காமிச்சு கொடுத்து ஆட்கொண்டது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் நிறைய. கம்பத்தி இளையனாராக வந்து அருணகிரிநாதரோட பாடலுக்கு வந்து முருகன் அந்த அரசனுக்கே காட்சி தந்தான். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடந்த அற்புதமாக அருணகிரியாருக்கு உபதேசம் கொடுத்து அவரை ஆட்கொண்ட ஸ்தலம் திருவண்ணாமலைங்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு சிவக்ஷேத்திரம். இந்த அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அண்ணானா நெருங்க முடியாதன்னு அர்த்தம். நெருங்க முடியாத இந்த இடத்துல மலைங்கிறது சிவன். அடிமுடி காண போய் தலையை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்டுபிடிக்க முடியாத ஜோதி ஸ்வரூபமாக சிவன் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் காட்சி தந்த இடம், சிவன் காட்சி தந்த இடம் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பற்றி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் திருவண்ணாமலைனா நினச்சாலே முக்தி தரும் க்ஷேத்திரம்னு சொல்லுவான். அண்டு சிவ யோகம் சிவஞானம் திருவண்ணாமலையில் எத்தனையோ பெரிய பெரிய யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்த இடம், வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். நம்ம சமீப காலத்திலேயே ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகள் மாதிரி மகா பெரிய மகான்கள்லாம் இருந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பூமியே வந்து சித்தர்களாலேயும் மகான்களாலேயும் மகா புருஷர்களாலேயும் இருந்த அவர்களுடைய கால் பாததூளி பட்ட இடம். அப்பேற்பட்ட திருவண்ணாமலையை பற்றி 79 பாட்டு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதில் பெரிய பாடல்களும் இருக்குது, சின்ன பாடல்களும் இருக்குது. ஜெய ஜெய அருணாதிரின்னு ஒரு பாட்டு, அதில் வந்து சிவாய நமங்கிற ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு விதமாக பாராயணம் பண்ணுறது உண்டு. அதையே அப்படியே நமக்கு பாட்டாக கொடுத்துருக்கார் அவர். அந்த பாட்டில் இன்னொரு பெரிய வேண்டுதலும் வைக்கிறார். திருவண்ணாமலை பாடல்களை தான் இந்த லோக க்ஷேமத்துக்காக பாடுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கழியவும் அப்படின்னு வேண்டார். அந்த மாதிரி அற்புதமான வேண்டல்கள் நிறைந்த பாடல்கள். ஒரு சின்ன பாட்டாக இருந்தால் கூட அதில் ஒரு வரியில் இறைவனை புகழ்ந்துருவார், அப்புறம் 2 வரியில் தனக்கு என்ன வேணும், தனக்கு கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் எந்த தகுதியை உடையவன், சிவஞானத்தை கொடுன்னு தான் கேட்பார்.
இந்த பஞ்சபூத க்ஷேத்திரங்களிலெல்லாம் வேண்டல்கள் எல்லாமும் பார்த்தோன்னாலும் சாதாரண எனக்கு வியாதி இல்லாத உடம்பு கொடு அந்த அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜென்ரலாக உயர்ந்த சிவ யோகத்தை கொடு, பரயோகத்தை கொடு, அந்த மாதிரி தான் கேட்பார். இந்த மாதிரி பாடல்கள்லாம் இந்த இரவு பகல் பலகாலம் அந்த பாட்டெல்லாம் எடுத்தோன்னா நமக்கு சட்டுன்னு பகவான்கிட்ட போய் ஒரு நிமிஷம் அவன் பேரை சொல்லி எனக்கு இது வேணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி அமைஞ்ச பாடல்கள். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இரவு பகல் பலகாலும் இயல் இசை முத்தமிழ் கூறி திறம் அதனை தெளிவாக திரு அருளை தருவாயே. பர கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானம் அரண் அருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமாளே. இந்த திருவண்ணாமலையில் நிறையா முருகன் இருக்கார். வீதியில் நிற்கும் அருணாபுரி வீதியில் நிற்கும் முருகோனேன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த கோயிலே திருவண்ணாமலை கோயிலுக்கே வந்து ஏழு பிராகாரம் உண்டு. ஏழு பிராகாரத்துலேயும் முருகன் சன்னதிகள்லாம் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சன்னதின்னு எடுத்தோன்னா முருகனுக்கு நிறையா இருக்குது திருவண்ணாமலையில். அந்த அருணாபுரியில் அருணகிரி பெருமாளே அப்படின்னு கேட்குறார். திருவண்ணாமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானே இரவு பகல் பல காலம் ராத்திரி பகல் என்கின்ற எல்லா நேரத்திலும் மனசில் இடைவிடாமல் இந்த இறைவனுடைய நினைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறார். இரவு பகல் பல காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி. தமிழ் வந்து மூன்று வகைப்படும், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு. அதில் இயல் இசை அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தமிழ்லாம் சொல்லாமல் அழகாக முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவார். இயல் இசையில் உச்சித பஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழல் வேணும் அப்படின்னு திருச்செந்தூர் பாட்டில் சொல்லுவார். ராத்திரியும் பகலும் எப்பொழுதும் சதாசர்வ காலமும் உன்னை ரொம்ப அழகான தமிழில், அதுவும் தமிழில் முத்தமிழால் இயல் தமிழாலேயும், இயல் தமிழ்னாக்க ப்ரோஸ், இசைனாக்க பாட்டு கலந்தது, உன்னை பாடி புகழணும், உன்னை சாதாரணமாக வாழ்த்தி கொண்டே இருக்கணும். எத்தனை விதமான கலைகள் உண்டோ அத்தனை விதமான கலைகள் நாடகத்தமிழ், அந் அதாலேயும் உன்னை நான் வந்து எப்பொழுதும் மனதில் இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இயல் இசை முத்தமிழ் கூறி அது அந்த மாதிரி தமிழால் உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டே உன்னை மனசுலேயே வச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் திறம் அதனை தெளிவாக திரு அருளை தருவாயே. நீ உன்னுடைய கருணா கடாட்சத்தை என் மேலே செலுத்து, நீ என்னுடைய என்னை வந்து பிளெஸ் பண்ணு, என்னை எனக்கு வந்து ஒரு நல்ல அருளை கொடு. அந்த அருள் என்ன அப்படின்னு கேட்டால் திறம் அதனை தெளிவாக. திறம்னா ஸ்திரம் அப்படிங்கிறத ஸ்திரம்னு தமிழில் எழுதியிருக்கார். ஸ்திரமாக இருக்கிறது எதுங்கிறது எனக்கு தெளிவாக புரியும்படி, நான் தெளிவாக அறிந்து கொள்ளும்படி. எதை நான் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எது பர்மனண்ட் எது டிரான்சியண்ட் அது வந்து எனக்கு கிளியராக தெரியணும். அது எனக்கு மனசில் வரணும். உன்னை திரும்ப திரும்ப நான் புகழ்ந்து பாடுறதுனால எனக்கு மனதில் என்ன வரணும்னு கேட்டால் ஒரு கிளாரிட்டி வரணும். என்ன கிளாரிட்டி வரணும், எது நிலையானது எது நிலையற்றது. இந்த உடம்புங்கிறது நிலையற்றது, இந்த உலக சௌகரியங்கள் வாழ்க்கை
பொன் பொருள் சௌகரியங்கள் எல்லாமே வந்து நிலையானது இல்லை, எல்லாம் நிலையற்றது தான். அந்த நினைவு எது வந்து ஸ்திரம்? அந்த பரம்பொருளை பற்றி நான் அறிகின்ற உண்மை, அந்த ஞானம், அந்த ஞானம் தான் எனக்கு வந்து ஸ்திரமானது. அந்த ஞானத்தை நான் தேடிக்கொள்ளும்படியாக ஸ்திரம் அதனை தெளிவாக திரு அருளை தருவாயே, உன்னுடைய அருளை தருவாயே. பர கருணை பெருவாழ்வே பர சிவ தத்துவ ஞான. பர பரம்னா மிக உயர்ந்த, கருணை பெருவாழ்வே உயர்ந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய, பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ கருணை வடிவானவன், என் மேலே இரக்கம் கொண்டு கருணை மேருவே அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்வார், கருணை வாரியே அப்படிம்பார், சமுத்திரம் கருணா சமுத்திரம் நீ அப்படிம்பார். நீ நீ கருணைங்கிறதுக்கே இருப்பிடமாக இருக்கிறவன் நீ தான். உன்னுடைய அன்புக்கு, உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாக ஆக வேண்டும். அதனாலே எனக்கு பெரு வாழ்வு கிடைக்கும். அதை தவிர நீ பர சிவ தத்துவ ஞானா, முருகன் அப்படின்னு சொன்னாலே ஞானந்தான் அவன். அவன் கையில் இருக்கிற வேல் ஞானம், முருகன் ஞானாதிபதி, ஞானஸ்கந்தன் அவன். அவன் என்ன ஞானம் அப்படின்னு கேட்டால், பர சிவ தத்துவ ஞானத்தின் உருவமாக இருக்கிறவன். திருவண்ணாமலை பஞ்சபூத க்ஷேத்திரம் இல்லையா, சிவன் வந்து பிராதான்யங்க. சிவ ஞானம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை, அந்த த அல்டிமேட் ரியலைசேஷன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூத் சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்படியும் சேர்ந்து இருக்கிற போது இறுதியாக எனக்கு எது உண்மை, எது எது நிஜமாக இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவம் எது, அந்த தத்துவத்தை அறிந்த, தத்துவத்தை அறிய வைக்கக்கூடிய ஞானாதிபதி ஞானஸ்கந்தன் இவன். சிவை பர சிவ தத்துவ ஞானா, பரம்னா மிக உயர்ந்தது, சிவஞானம், சிவஞானம் சிவபோதம் இதெல்லாம் வந்து இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை அவருக்கு. அந்த சிவஞானத்தை அறியக்கூடிய, அந்த ஞானத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவன் நீ. நீ அரண் அருள் சட் புதல்வா, அரண்னா சிவன், சிவஞானத்தை நீ தான் கொடுக்கணும். நீ சிவஞான வடிவமாகவே இருக்கிறவன், நீ சிவனுடைய குழந்தை, அரண்னா சிவன், சிவன் அருளிய உயர்ந்த குழந்தையே, சத் புதல்வோனே, அருணகிரி பெருமாளே, அருணகிரி என்ற ஸ்தலத்தில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு திறம் அதனை தெளிவாக, எது நிலையானது எது நிலையற்றது என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டு எனக்கு அந்த உயர் ஞான நிலையை, ஞானத்தை நான் அறியும்படியாக, சிவ யோகத்தை பெறும்படியாக உன்னுடைய திரு அருளை தருவாயே அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.